திரைத்துறையில் மட்டும்தான் மக்கள் தொடர்பு என்பது இல்லை. 1947 ஜெர்மனில் ஹிட்லர் இதற்கு ஒரு அடித்தளமிட்டார். மக்கள் தொடர்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்பது இரண்டாம் உலக போரில் அதனுடைய வீச்சில் தெரிந்தது. அன்று ஜெர்மனி யூரோப் முழுக்க தனித்த ஒரு நாடாக நின்று அங்கு என்ன நடக்கிறது என்பதே உலகிற்கு தெரியாத அளவிற்கு, ஆனால் அதே சமயம் தான் என்ன நினைக்கிறேன் என்பதை உலகிற்கு சொல்லுவது போல் கோயபெல்ஸ் என்பவர்தான் முதலில் மக்கள் தொடர்பை எப்படி பயன்படுத்த வேண்டும், எதை மறைக்க வேண்டும், எதை பொய்யாக சொல்லலாம், எதை உண்மையாக சொல்லலாம் என்று எல்லா விதத்திலையுமே அந்த மக்கள் தொடர்பை மிக சரியாக பயன்படுத்தியது கோயபெல்ஸ். அதற்கு ஆனால் அவர்கள் பயன்படுத்தியது அதனுடைய நெகட்டிவ் பக்கங்களைத்தான். ஜெர்மனியில் யூதர்களை எல்லாம் படு பாதாளத்தில் கொண்டு போய் மரணக்குழியில் வைத்து புதைத்து அழித்து ஒழித்த விஷயங்கள் எதையுமே உலகிற்கு சொல்லவே இல்லை. ஆனால் இட்டுக்கட்டி ஜெர்மனியின் ஹிட்லரையும் ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் போல் உலகுக்கு ஃபோக்கஸ் பண்ணது கோயபெல்ஸ். அதில் உற்பத்தியானது தான், அதில் தோன்றியது தான் இன்று தமிழ் திரைப்பட செய்தி பிரிவுகள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோமே, நியூஸ் ரீல்ஸ். இதெல்லாம் கோயபெல்ஸினுடைய ஆரம்ப காலத்தில் ஹிட்லருக்காக வடிவமைக்கப்பட்டு அது மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் கொடுக்கப்பட்டதனுடைய வடிவம் தான் இன்றும் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்போது மக்கள் தொடர்பு என்பது மிக மிக முக்கியமானது. அது அரசியலாக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தனி மனிதர்களுடைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்த்துவதற்காக இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் கூட அதை முன்மொழிவதற்கும் அதை பாராட்டுவதற்கும் அவர்களுடைய நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துவதற்கும் இடையில் இயற்கை எப்படி ஒரு பட்டாம்பூச்சியின் மூலம் மகரந்த சேர்க்கையை சேர்த்துகிறதோ அதுபோல மக்கள் தொடர்பு என்பதும் மிக முக்கியமான பணி. அதை நல்ல விதத்தில் பயன்படுத்தி இந்த மக்களுக்கு திரைத்துறை சார்ந்து நாம் இருக்கும்போது திரைத்துறையினுடைய உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய தயாரிப்பாளர், பட விநியோகஸ்தர், அதில் சார்ந்துள்ள நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இவர்களுடைய தனிப்பட்ட மிக திறமையான நல்ல விஷயங்களை கொண்டு போய் மக்களிடம் கொண்டு சேர்த்துவதற்கு மிக முக்கியமான ஒரு பணியாக மக்கள் தொடர்பு இருக்கிறது. திரைத்துறையினுடைய 1947 காலகட்டத்தில் இருந்தே மக்கள் தொடர்பை சரியாக பயன்படுத்தாத காலகட்டமும் இங்கிருக்கிறது. தியாகராஜ பகதூர்களுடைய வாழ்க்கையை படிக்கும்போது, NS கிருஷ்ணன் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கும்போது அது எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்தப்பட்டு அதெல்லாம் எப்படி முரண்பாடாக முடிந்தது என்பது நமக்கு வரலாறு. ஏற்றி விடுவாங்க எல்லாரையும், இன்னைக்கு நடிகராக இருக்கட்டும் எல்லா டெக்னீஷியன் ஏற்றி விடுறது பத்திரிகையாளர் தான். அதுக்கு அதே மாதிரி தோணி மாதிரி கரை தாண்டி விடுவாங்க, ஏன்னா அவங்களால மட்டும்தான் முடியும் இந்த வேலையை அவங்க செய்கிறதுக்காக. அவங்களுக்கு எங்களோட கில்டு சார்பாக நன்றிகள், நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். புரட்சித் தலைவர் MGRஆல் ஆரம்பிக்கப்பட்டது இந்த சங்கம். ஏன்னா அன்றைக்கி வந்து மரியாதைக்குரிய பிரேம் நியூஸ் ஆனந்தன் அவர்களால் முதல்ல தினத்தந்தியில் முழு பக்கம் போட்டு நாடோடி மன்னன் போட்டு விளம்பரம்னு போட்டது அதுதான் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, எல்லோரும் வளர்த்துருக்காங்க. ஆனால் அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அவங்க சீக்கிரமாக ஒரு பெரிய பில்டிங் வாங்கி கட்டடம் கட்டுறதுக்காக இந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் ஆர்வமாக இருக்கும், நிச்சயமாக அது நடக்கும். ஏன்னா எல்லாமே நல்லவர்கள், யாருமே யாரையுமே விட்டு கொடுக்காத ஒரு நல்ல மனிதர்கள். எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் சரி, அண்ணன் சொன்ன மாதிரி வந்து நைட்டு 2 மணினாலும் சரி 4 மணினாலும் சரி வந்து உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமையாக நினைக்கிற பத்திரிகையாளர் சங்கம், அந்த அத்தனை பேருக்கும் அந்த வாழ்த்துக்கள். எங்கள் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்கம் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், நீங்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்க, ஏன்னா அது மட்டும்தான் அவங்களுக்கு வெற்றியாக இருக்கும். ஏன்னா யாருமே பெருசாக இங்கே சம்பாதிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அதான் அதனால தான் சொன்னேன், ஏணி தோணின்னு சொன்னது அதனால தான். ஏன்னா அவங்க ஏற்றி விடுவாங்களே வெளியே, பட் அவங்க ஏற முடியாது. அதே மாதிரி வாத்தியார் கூட என்ன பண்ணுவார்னா எல்லாருக்கும் படிப்பு விட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க, இவங்க அங்கே தான் இருப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் மிகப்பெரிய நல்ல இடத்துக்கு நீங்களும் உங்கள் குடும்பம் வரணும்னு கேட்டுக்கிறேன். எப்பவும் நான் சொல்கிற மாதிரி
தாயை மிஞ்சி ஒரு தெய்வம் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தமிழுக்கு மிஞ்சி ஒரு மொழியும் இல்லை, உங்களை அடிப்பதற்கு யாரும் இல்லவும் இல்லை. நீங்கள் எப்போதும் பெருசாக இருப்பீங்க, எப்போ உங்க கூட நாங்கள் இருப்போம். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வார். நன்றி, வணக்கம். நானும் உங்களுக்கு என்ன சலுகை வேணுமோ அது பண்ணித்தரேன்னு கூட சொல்லிட்டேன். சரி, ஓகே, அவங்க சீக்கிரம் வாங்கிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் ஒன்று, எங்களுக்கு உண்மையிலே தயாரிப்பு நிர்வாகிகளுக்கு இதுக்கு முன்னே இங்கே பதவியேற்பிருவால் கூட நான் சில குறைகள்லாம் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு நிறைவேற்றிருந்ததுனால அதை மறுபடியும் பேசக்கூடாது. இப்போ சமீப காலமாக நான் பெப்சி பொருளாதார முறையில் சொல்கிறேன், இந்த 2 மாத காலத்தில் கிட்டத்தட்ட ப்ரெஸ் மீட் எங்களுக்கு 10 முறை நடந்தது. இந்த 10 முறையும் 1 மணி நேரத்துக்கு முன்னதான் எங்கள் தலைவர் செல்வமணி சார் டைமண்ட் பாபு சொல்வார், உடனே 25-30 சேனல்ஸ் வந்து நின்றோம். உண்மையிலேயே அது ரொம்ப பெருமையாக இருந்தது. எங்களுக்கே தெரியாது, என்ன திடீர்னு பார்த்தா அவங்க வந்த பிறகு தான் எங்களுக்கே தெரியும். அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு தான் ப்ரெஸ் வந்திருக்குன்னு சொன்ன பிறகு தான் எங்களுக்கே தெரியும். அது அந்தளவுக்கு எங்கள் பெப்சி அழைத்த உடனே வந்து, அது டைமண்ட் பாபு சார் ஒருத்தர் பேர் சொல்கிறேன்னு கோச்சிக்காது யாரோ, ஏன்னா இப்போ இருக்கிற இந்த நிர்வாகத்துக்கு டைமண்ட் பாபு சார், முன்ன விஜய் முரளி சார் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. பட் இப்போ எங்கள் செல்வமணி சார் அடிக்கடி அவர்கிட்ட சொல்லியிருந்ததுனால வராங்க. உண்மையிலே நான் தலைவனிங்க அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் டைமண்ட் பாபு சாருக்கு, எதுனா இவ்வளோ சீக்கிரமாக சொன்ன 1 ஹவரில் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ மேலும் புதிதாக பொறுப்பேற்று கொண்டிருக்கும் விஜய் முரளி அவர்களே, உறுப்பினர்களுக்கு மெயின் அதுதான், பொறுப்புக்கு வந்துட்டால் பத்தாது, உறுப்பினருக்கு நல்லது செய்யணும். ஏதோ அவங்க பாட்டுக்கு போகிறாங்க, பணம் பிடிச்சிக்கிறாங்க, செய்கிறாங்க, அவங்க வேலை பார்த்துக்கிறாங்க, அங்கே ஏதோ அப்படி இருக்கக்கூடாது. யூனியனில் என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன சலுகை அவங்களுக்கு பண்ண முடியுன்றது தயவு செஞ்சு எல்லா நிர்வாகம் உட்காந்து பேசி உறுப்பினருக்கு நல்லது பண்ணுமாய் கேட்டுக்கொண்டு விடைபடுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து எங்ககிட்ட அவங்க பொதுக்குழுவில் முடிவு பண்ணிட்டாங்க, அந்த யூனியன் வந்து எங்களுக்கு விற்கிறதுன்ட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த யூனியன் ஆஃபீஸு, இப்போ நாங்கள் இருக்கிற யூனியன் ஆஃபீஸ் வந்து, ஆமாம், ஏன்னா அவங்க இதை விட பெரிய கட்டடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த சின்ன இடத்த வந்து எங்களுக்கு அவர் ஃப்ரீயாக தரேன்னாங்க, நாங்கள் வேணாம். ஸோ நாங்கள் ஒரு பேமெண்ட்டு ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது வரைக்கும் அவர் அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த பிஆர்ஓக்கள் பற்றி நீங்கள் இப்போ ஏற்கனவே சொன்னேன், எங்கள் ஆளுங்க ஒருத்தரை வச்சு தான் பண்ணணும். திரையரங்க உரிமையாளர் சங்கம் கூட ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க. நாங்கள் அவங்கக்கிட்டையும் அபிராமி ராமநாத சார்ட்டையும் சொல்லியிருக்கோம், பன்னீர்செல்வத்திட்டையும் சொல்லியிருக்கோம், அவங்களும் எங்கள் ஆளுங்களை வச்சு தான் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு இந்த உதவி நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறதுனால தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். உங்களால் நாங்கள், எங்களால் நீங்கள்னு சொல்ல மாட்டோம், உங்களால் நாங்கள், உங்களுக்காக நாங்கள்னு சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு இந்த உதவி நீங்கள் வந்து அடுத்தடுத்து அடுத்த ஜென்ரேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு, இந்த கண்டினியூ பண்ணிகிட்ருக்கணும். எப்பயுமே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் எல்லாம் எழுதி எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். நியூஸ் கொடுக்கறதுலேருந்து பத்திரிக்காரங்களுக்கும் திரையுலகத்துக்கும் ஏற்கனவே மாஸ்டர் சொன்னார், ஏனியா தோணியா பாலமாக இருக்கும்னு சொல்லிவிட்டேன். ஸோ அந்த ஏனியும் தோணியும் பாலத்தையும் மிதிச்சுட்டு ஏறிட்டு போகிறவங்க இருக்கிறவங்க மத்தியில் எங்களுக்காண்டி நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன நெருடலில் வந்து டைரக்டர்ஸ் யூனியனை வந்து அவமானப்படுத்தணும் இது பண்ணணுங்கிற நோக்கமே கிடையாது. ஏற்கனவே வந்தவங்க கொஞ்சம் முன்னாடி போகணும்னு சொல்கிறதுனால தான் அந்த தொகுப்பாளினிக்கிட்ட நாங்கள் இவங்களை கூப்பிடுங்க அவங்களை கூப்பிடுங்கன்னு சொல்கிறோமே தவிர, யாரையும் டீக்ரேட் பண்ணணும் என்னென்னு கிடையாது. இப்போ ஒரு உமாசங்கர் பாபு இதெல்லாம் சார் 5:30 வந்தார், சாமிநாதன் வந்து 5:30 வந்தாங்க, சண்முக சார்லாம் வந்தாங்க, அதேமாதிரி சேகர் சார் வந்தாங்க. ஸோ சில இடங்களில் சில நெருடல் நடந்ததுக்கு வந்து நாங்கள் வந்து அதை மன்னிப்பு கேட்டுட்டேன். ஸோ அந்த அதாவது புண்படுத்தணும், அவங்க ஒரு மனசை வேதனைப்படுத்தணுங்கிற நோக்கம் எங்களுக்கு எந்தமே செஞ்சதும் கிடையாது. ஏன்னா நாங்கள் அதான் சொல்கிறேன், ஏற்கனவே படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் தான் இருக்கோம், ரிலீஸ்க்கு அப்புறம் நாங்கள் தான் இருக்கோம். இடையில இருக்கிற எல்லா செக்டாரும் அந்தந்த செக்டாரில் வேலையை முடிச்சுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. ஸோ எங்களுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிறீங்க, அதனால் இந்த நேரத்தில் மறுபடியும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். டைரக்டர்ஸ் யூனியன் சார்பில் வந்து இங்கே நடந்ததுக்கு, ஏன்னா அவங்க வந்து சொல்கிறார், அவர் விக்ரமன் சார் வந்தால் கூட்டிருப்பீங்க, செல்வமணி சார் வந்தால் கூட்டிருப்பீங்கன்னு சொல்கிறாரு. அப்படி கிடையாது, எங்களுக்கு யாராக இருந்தாலும் டைரக்டர் தான், ஏன்னா ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது என்ன சொல்கிறாரு, டைரக்டர்கிட்ட பேசுங்க, டைரக்டர்கிட்ட நியூஸ் வாங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர, எல்லா டைரக்டரும் எங்களுக்கு ஒன்று தான். பட் இருந்தாலும் சில இந்த இடத்துல வந்து அவங்க கொஞ்சம் தாமதமாக வந்துட்டாங்க, பட் என்கிட்ட சொன்னார் ஒரு 4 தடவை. பட் அதுக்குள்ளே இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு தொகுப்பாளினிக்கு இருக்கிற சங்கடம் மாதிரி யாருக்குமே இருக்காது. ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லிகிட்ருப்போம், அங்கேருந்து 4 சீட்டு வருது, எங்களை முதல்ல கூப்பிடுங்க, அங்கே போகணும் இங்கே போகணுன்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. அதனால் நடந்த சின்ன சங்கடம் தான். அவர் வந்து சண்முக சுந்தர் சார்ப்பான் வந்தம்மா வந்து ஒரு நல்லா சிரித்து பேசிட்டு இருந்தவங்களை கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் வருத்தப்படுற அளவுக்கு பேசிட்டு போயிட்டாரு. ஸோ அவர் சார்பிலையும் டைரக்டர்ஸ் யூனியன் சார்பிலையும் அர்ச்சனா கிட்டே எங்கள் யூனியன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு தேர்தலிலும் அவர் பொன்வண்ணன் சொன்னார்,
ஹிட்லருக்கு இட்டு கட்டிக்கிட்டு இருந்தார் கோயா பல்சன்னு. இப்போ அப்படி இல்லை, சங்கத்தில் தேர்தல் நின்றுக்குள்ள ஆகாத நடக்க முடியாத வாக்குறுதியெல்லாம் தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை கையூட்டுகள், அது மட்டும் இல்லை விருந்துகள், மது விருந்துகள் உட்பட கொடுத்து இந்த சங்கங்கள் எப்படியோ போய் கொண்டு இருக்கின்றன. அப்படி இல்லாத ஒரே ஒரு சங்கம் உண்மையிலே எலெக்ஷன் நடந்தது எனக்கே தெரியாது. விஜய் வந்து காடு கொடுத்த எப்பப்பா எலெக்ஷன் நடந்தது அப்படின்னும் போது, அதுவும் டைமண்ட் பாபு நெல்லை சுந்தர் எனக்கு எல்லாரும் இவங்க எல்லாம் தெரியும். ஒரு சில நான் புதிய நண்பர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்கள நான் வரவேற்கிறேன். இவ்வளவு அமைதியாக ஒரு சங்கத்தை நடத்தணுங்கிறது நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. நீங்கள் இந்த வாட்ஸ்அப்னு ஒரு மீடியாவில் தூற்றுதலும் போற்றுதலும் என்னென்னே தெரியாது. தேர்தலில் நிற்கிறவங்களை திட்டுறது போற்றுறது அளவு கடந்து அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. பொய் பித்தலாட்டம் அத்தனை நினைஞ்ச நேரத்தில் இப்படி ஒரு எலெக்ஷன் நடத்துக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபெடரல் காஸ்ட்ரோ பற்றி ஒரு சின்ன மெசேஜ் வந்துருந்தது. ஒரு நாட்டினுடைய நிர்வாகம், அவர் கம்யூனிஸ்ட்காரர். அவர் அவர் எப்படி வந்தாலும் உங்களுக்கு எல்லாம் அவருடைய வரலாறு தெரியும். அவர் கூட இருந்த அவர் சேகுவாரை பற்றியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நபர், ஒரு தலைவர் என்ற ஒரே ஒரு ஆள் அந்த அரசாங்கத்தில் வரி கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, ஆனால் 96% படிச்சிருக்கிறாங்க, 98% எல்லாருக்கும் வீடு கொடுத்துக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பாக இன்னும் என்னென்னமோ அவங்க லிஸ்ட்டு வந்திருக்கு. அது உண்மை, நான் விசாரித்து பார்த்தேன், நெட்டில் பார்த்தேன், இது உண்மையா என்று. அதாகவும் உண்மை. அது காரணம் அந்த செயல்பாடு, அந்த தலைவர்கள், அந்த நிர்வாகிகள் தான். அதனால் அது மாதிரி நீங்கள் இருக்கிறவங்கள்லாம் அமைதியானவர்கள், பண்பானவர்கள், உங்கள் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டுகள் இல்லை. இந்த சங்கத்தை வித்து நீங்கள் வாழ்ந்ததாகவோ இல்லை தங்களை வசதியை பெருக்க கொண்டதாகவோ இல்லாட்டி கால் சீட்டு வாங்கினாரு அது வாங்கினாரு இது வந்து எந்த குற்றச்சாட்டுகளும் இது ஒரு பாபு மேலும் இல்லை, விஜய முரளி மேலும் இல்லை, மற்ற யாரும் பெருந்தொழில் சொல்லி யாரு மேலும் இல்லை. ஆகவே உங்கள் நிர்வாகம் சிறுக்கம் சிறப்பு பெறுவீர்கள். எங்களுக்கு உறுதுணையாக நான் பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா நிறைய பேர் டைம் ஆகிடுச்சு. அதனால் சொல்கிறேன், வாழ்க வளர்க, வெற்றி பெறுக, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் இது ஒரு சால்வ நிகழ்ச்சி மாதிரி இருக்குது, இந்த சால்வ போத்துற நிகழ்ச்சி மாதிரியே. இந்த நிகழ்ச்சியில் தான் என்னாலையும் சால்வ போத்த முடியலங்கிற பிரச்சனையில் வந்திருக்கு. இது பிரச்சனையாகவே நீங்கள் பார்க்காதீங்க. அவங்களும் நாங்களும் சீக்கிரவங்களுக்கு சால்வ் போடணும்னு ஆசைப்பட்டுருக்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். அதில் நாங்கள் இங்கே செயலாளர் நிறுவனத்துக்கு இது கிடைச்சது மிகப்பெரிய இது. நானும் ப்ரொடியூசிங் பண்ணியிருக்கேன், படம் போயிட்டுருக்கு. அடுத்த வருஷம் உங்கள் கூட நானும் இணைந்துக்குவேன். இவ்வளோ காலம் தொழிலதிபராக இருந்தவர், நடிகர், ப்ரொடியூசர், அந்த மாதிரி பேரெல்லாம் உங்கள் மூலமாக எனக்கு புண்ணியத்தில் கிடைக்க போகுது. நம்ம நிறுவனம் எந்த நிறையா, நான் கூட நேற்று ஒரு பத்திரிக்கை சொன்னேன், ஏன் சினிமா தொழிலுக்கு வந்திருக்கீங்கன்னு. என்னை முத முதல் அறிமுகப்படுத்தி ஒரு இயக்குனர் என் பாரே ராஜாய் அவர்கள். இப்போ வேல்பரபரம் படத்தில் நடிச்சிட்ருக்கேன். எனக்கு நடிக்க நேரம் இல்லை, சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு உதவணுங்கிறதுக்காக தான் நான் நடிக்கிறேன்னு சொன்னேன். இங்கே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் போது நம்ம எக்ஸ்எக்ஸ் சேனலில் பணியாற்றக்கூடிய தம்பிகள் தான் என்னை ரொம்ப அழைச்சாங்க. நான் அறிமுகம் கிடையாது, டைமண்ட் பாப் சார் என் நண்பர், நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கோம், அறிமுகம் கிடையாது. இவருங்க இந்த நிகழ்ச்சிக்கு வருவாரன்னு நினச்சிருப்பாங்க, அவங்க அழைச்சாங்க. ஆனால் வந்துட்டேன், சேலத்துலேருந்து நான் கிளம்பி ஃப்ளைட் பிடிச்சி இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னே வந்தேன். இல்லைனா நான் அங்கே தான் இருந்திருக்க முடியும். அந்த தம்பிகளுக்கும் என் நன்றியும். இந்த அந்த தம்பிகளுக்கு வந்து நீங்கள் பதவி இருக்கிறீங்க, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன தொடர்புன்னு தெரியல. ரொம்ப அப்சோர்ட் பண்ணி என்னை வர வச்சாங்க. ஆனால் நீங்கள் சாப்பாடு தர முடியுமான்னு தான் கேட்டாங்கன்னா, எவ்வளோ பேர் இருப்பானே, 60 பேருக்கு நாங்கள், 60 பேருக்கு சாப்பாடு போச்சா? நான் வந்தோடனே பேக்டரியில் கேட்டேன் மத்தியானம், அவங்ககிட்ட இருந்து ஃபோனே வரலன்னு சொன்னாங்க. ஏன்பான்னே அந்த தம்பிகளுக்கு ஃபோன் போடுன்னு சொன்னேன், என்னோடய ஆளுங்க அவருக்கு ஃபோன் போட்டாங்க. இது நிகழ்ச்சி ஃபோன் போட்டு, ஏன்பா சாப்பாடு 60 பேருக்கு சொல்லியிருந்தீங்க, ஏன் வாங்கலையாண்ணே? இல்லைண்ணே, 200 பேருக்கு மேலே வருவாங்க போல இருக்குண்ணா. ஐயோ, 60 பேருக்கு கொடுக்குற எண்ணம் தான், 200 பேருக்கு இருக்கும், 2000 பேருக்கு இருக்கும், என்ன அப்படி பண்ணிட்டீங்க, 200 பேருக்கும் சாப்பாடு வந்துடும் போயேன்னு சொன்னேன். உண்மையிலேயே அதில் நான் பெருமடைகிறேன். அது இந்த சென்னை எனக்கு கொடுத்த வாழ்க்கை. நான் சாதாரணமாக ஒரு தள்ளுண்டி போட்டு ஹோட்டல் கிளீனராக இருந்து சப்ளியர் ஐ மாஸ்டர் ஐ, இன்றைக்கி ஒரு 18 ஹோட்டல் நடத்தி 600 தொழிலாளிகளுக்கு தொழிலை பாருங்க. சென்னையில் நீங்கள் கொடுத்த வாழ்க்கை அது, எந்த இடத்துலையும் அது நான் ஒரு 1000 ஒரு 50 விஷயம் திருப்பி கொடுக்குறோம், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மக்கள் கொடுத்த வாழ்க்கை எனக்கு. இந்த நேரத்தில் அதிக டைம் எடுத்துனெட்லாம் பசியோடு இருப்பீங்க, நிறைய பேர் சாப்பிடாம கூட போயிட்டாங்கன்னு வருத்தமாக இருக்குது. தொடர்ந்து உங்கள் கூட பணியாற்றி ஒரு காலத்தில் சேலமான நிறுவனம் மிகப்பெரிய ஒரு சிறப்பான ப்ரொடியூசிங்கில் வருவேன். நிறைய படங்களை இருக்குவோம், முடிந்த உதவிகளை செய்வோம். உங்களோடு இணைந்து பணியாற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி. முதல்ல 1995 நினைக்கிறேன், பெரு துளசி வல்லனை உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன்.
அப்போது முதல் முதல்ல பாட்டு எழுத வாய்ப்பு வந்து நான் ஏவிஎம்ல நுழையும் போது வழக்கம் போல் எல்லாரும் போல என்னை கழுத்து பிடிச்சி தள்ளாங்க. அப்போ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, நீங்கள் ஆட்டோ பிடிச்சி நீங்கள் உள்ளே போங்க, ஆனந்தி ஃபிலிம்ஸ் மோகன் ஒருத்தர் படம் பண்ணியிருக்காரு, பங்காளி ஒரு படம் பண்ணியிருக்காரு, இளையராஜா மியூசிக்கு அங்கே பெரு துளசி பள்ளிங்கள்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆட்டோ பிடிச்சி சொன்ன மாதிரி 20 ரூபா ஆட்டோ பிடிச்சி இந்த இன்றைக்கி சீரா ஹோட்டல் இருக்கு இல்லையா, அங்கே ஆட்டோ பிடிச்சி உள்ளே போனேன். மன்னிச்சுங்க சார், சுவாரஸ்யமாக இருக்கு, எல்லோரும் பாராட்டிருப்பாங்க, நான் சொல்லிடுறேன். நான் உள்ளே போனேன். நான் இந்த மேடம் நான் சொல்லாட்டினா நீங்கள் நான் விஜயமுரளி நான் அடித்தாலும் பரவாயில்ல, 8 நிமிஷம் எடுத்துக்கிறேன். நான் உள்ளே போனேன். போனவொடனே முதல்ல அவர் தான் போய் சந்தித்தேன். அன்றைக்கு இரவு உங்களுக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்து தங்க வச்சு ஆனந்த் ஃபிலிம்ஸ் மோகன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு சத்யரா சார்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு சுபாஷ் சார் எனக்கு இன்றைக்கி இறந்து விட்டேன், என்னுடைய அருமை நண்பர் சுபாஷ் சார் இறந்துட்டார். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்கள் அண்ணன் பழனிசாமி அண்ணன், பழனிவேலன் அண்ணன், மறக்க மாட்டேன். என்னை தூங்க வச்சு சாப்பாடு கொடுத்து போச்சது. மறுநாள் நான் ராஜசாட்டை வந்து எழுத போக முடியாதுன்ற விஷயம் மறுநாள் தான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அதுவும் மீச முளைக்காத ஒரு பருவம். முதல்ல நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம், கிட்டத்தட்ட 107 படங்கள் எழுதியாச்சு, பெரிய அளவில் பிரபலமாகலை, ஆனாலும் கூட சினிமாவில் சஸ்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம், சினிமா தான் சோறு போட்டிருக்கு. இப்போ கூட தினா சாருக்கு எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் என்னென்னா, முந்தாள் ராத்திரி நாங்கள் வந்து டாக்டர் அனிதா எம்பிபிஎஸ்ங்கிற ஒரு படத்தை நம்முடைய பிஆர் ஆனந்த் தான் பண்ணார், அதுக்கு வந்து ரெக்கார்டிங் முடிஞ்சுது, 5.1 போயிட்டுருக்கு. கிருதியா நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடியே வந்துடு, நீ நான் பேசி முடிச்ச அப்புறம் நான் கிளம்பிடுறேன், இது எங்களுக்குள்ள அக்ரிமெண்ட்டு. பிகாஸ் முடியாது, ஏன்னா பிகாஸ் பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதாங்க சினிமா பிஸியாக ஒர்க் பண்ணணும். அந்தளவு அவர் வந்தார். ரெண்டாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, 107 படங்கள் கழிச்சும் நீ எப்படி சஸ்டைன் பண்ணிகிட்ருக்க, என்ன எல்லோரும் என்ன கேட்டாங்க, எப்படி சோர்ஸுங்கிற, உன்னை வந்து பிரபலமாக ஒரு பெரிய ஒரு இசையம்பிள் ஆதரிக்கல, நான் ஒரு உதிரி புகழ் மாதிரி நாங்கள் வாழ்ந்து கொண்டுருக்கிறோம், ஆனாலும் கூட மாதத்துக்கு 4 படம் எழுதிட்டுருக்கேன், என்னை வாழ வச்சதுக்கு எல்லாமே இவங்க தான், இவங்க எல்லாமே தான். இது எனக்கு பேர் சொல்ல, எனக்கு வந்து நான் கடைசியாக சொல்லிடுறேன், ஒரு 2 நிமிஷத்தில் எல்லா பேரும் சொல்லிடுறேன், ரொம்ப வேகமாக பேசுகிறேன், காரணம் நேரம் இல்லைங்கிற குறைந்ததுனால. இந்த 107 படங்கள் பண்ண பிறகு கூட நடுவில் எப்படி சாப்பிட்டேன்னு எல்லாரும் கேட்டாங்க. அது காரணம் எங்கள் அப்பா அப்ளீம் நியூஸ் ஆனந்தன், எங்கள் அப்பான்னு சொல்லுவேன், அப்படி நான் சொல்லுவேன், நான் பல மேடையில் சொல்லுவேன். காரணம் தமிழ் திரைப்படத்தை பற்றிய அத்தனை தகவலையும் தொகுத்து 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 கொடுத்ததுனால அதை நான் ஆட் பண்ணி என்னோடய ஸ்டைலில் என்னோடய கவிதை நடையில் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அதை ஸ்கிரிப்டாக எஸ்பி பாஸ் உடைய வந்து 4 வருஷம் ஒர்க் பண்ணேன், பல தொலைக்காட்சிகளுக்கு என்னோடய ஸ்கிரிப்டை கொடுத்தேன். அது காரணம் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் ஐயாருடைய அந்த கருத்து கருவூலம் தான். அந்த புக்குன்னு சொல்லுவாங்க, புக்கை மீறி பல விஷயங்கள் அவன்ட்ட நான் இன்டர்வியூ பண்ணிக்கிறேன், பாபன் எனக்கு தெரியும், அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், மூணாவது விஷயம், எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி விஜயமுரளியை பற்றி சொல்கிறேன், அவர் வந்து இன்றைக்கி நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன், ஒரு மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருந்து ஒரு ப்ரொடியூசர் ஆக முடியும் என்பதை நிரூபித்த முதல் மனிதன் விஜயமுரளி அண்ணன், இன்றைக்கி அவர் தலைவர் இருக்கிறார். அந்த வகையில் அது மட்டும் இல்லை, அவருடைய நிகழ்ச்சியில் நகைச்சுவை இல்லாத நிகழ்ச்சி இன்றைக்கி தான் பார்க்குறேன். காரணம் அவர் தலைவரை பொறுப்பேற்றுட்டார், ஒருவேளை ஏற்புறையில் ஏதாவது காமெடி பண்ணவர்னு நினைக்கிறேன் நான், அதுக்காக என்ன முன்னாடி திருஷ்டி பூசணிக்க உடப்பாங்கள்ல, அந்த மாதிரி என்னை தூக்கி முன்னாடி தங்கச்சி அர்ச்சனா முன்னாடி விட்டுருக்காங்க. விஜயமுரளிக்கு ரொம்ப நன்றி. இதே நேரத்தில் இந்த மேடல் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் தொடர்பு அதிகாரிகளுக்கும், அங்கே இங்கே இருக்க மறந்து போச்சு, அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க 4 நிமிஷம் தான் உனக்கு, 3 நிமிஷம் தான் கவுண்டன் கொடுப்பாங்க, ஏ இவ்வளோ தான், ஏ இவ்வளோ தான் இவ்வளோ தான் பேசணும்னு சொல்லுவாங்க. என்னால் இசையம்பிள்ளருக்கு பற்றி பேசாமல் இருக்க முடியாது, எனக்கு பாட்டு கொடுத்த இயக்குநருக்கு பற்றி பேசாமல் இருக்க முடியாது. நம்பி வருத்தப்பட்டு போனால் அப்படி, நம்பி மேலே வருத்தமே கிடையாது. நம்பிக்கை என்னென்னா, அவங்களுடைய தலைவர்கள் வரல, யாரையும் கூப்பிட்டு பேசணும்னு சொல்லி வருத்தப்பட்டார், அது விட்டுருவோம், அது வேறு சொல்லலை. ஆனால் ரெப்ரசன்டேட்டிவ் சார் இல்லை சண்முக சண்முக சார் பேசிட்டார், இன்னும் சண்முக சார் பேசிட்டார், இது மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எங்கள் ஃபங்க்ஷன்லேயே போன ஐபிஆர்எஸ்ல நானும் தாமரையும் அடிச்சுக்கிட்டோம், அடிக்காத குறை தான், அது பொம்பளை பிள்ளை கை நீட்டி அடிக்க முடியல, பதினெல்லாம் தான் அடிச்சிருப்போம், அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ ஒரு மீட்டிங்கில் வந்தால் பிரச்சனைகளை வரத்தான் செய்யும், அதெல்லாம் நம்ம ஓவர்டேக் பண்ணி வரணும். அந்த நேரத்தில் இந்த மக்கள் தொடர்பு அதிகாரிகள், நான் ஒரு ஃபைனலில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், விஜயபுரில் நான் திடீர்னு ஃபோன் பண்ணுவார், வெங்கட் இல்லை சாரி வெங்கட் எங்கே, வெங்கட் எங்கே காணா, வெங்கட் எங்கே அவுட்டோரில் இருக்கேன்னு நினைக்கிறேன், வெங்கட் ஃபோன் பண்ணுவான், ஆனால் நாளைக்கு ஒரு படம் விஜயமுரளி என்ன படம், ஓகே இப்போ நான் பாட்டு எழுதலையப்பா அந்த படத்தில், இல்லைண்ணா அந்த பாட்டில் சார் ஊரில் இல்லை, வைரம் சார் ஊரில் இல்லை, மதன் கார்த்திக் ஊரில் இல்லை, தாமரை ஊரில் இல்லை, நீங்கள் தான் வந்து அவங்க பாட்டை பாராட்டி பேசணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சி போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் ஒரு பிஆர் ஓதா இருப்பாங்க விஜயமுரளி அண்ணா, ஆனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய சத்யா, என்னுடைய வெங்கட், என்னுடைய கோவிந்தராஜ், மன்னிக்கணும் அத்தனை பேர், என் செல்வண்ணன் என் துளசி வல்லண்ணன், இப்போ பெரு துளசி பள்ளி வல்லண்ணன், எல்லாருமே இருப்பாங்க. நான் ஆச்சரியப்பட்டு போனேன், எந்த யூனியன்லாம் இல்லாத ஒரு ஒத்துமை, ஒரு பிஆர்ஓ பண்ண படத்துக்கு இன்னொரு பிஆர்ஓ எப்படிங்க போவாங்க, அத்தனை பேர் கீழே நின்று அவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்று செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய பாப்புலர் இல்லாட்டினாலும் சினிமாவில் நான் சஸ்டெயின் பண்ணிகிட்ருக்கேன், ஓடிட்டே இருக்கேன்,
நாளைக்கு விடியகாலம் நான் வெற்றி பெறுவேன், அது வேறு விஷயம். மிகப்பெரிய வெற்றி பெறுவேன், அது வேறு விஷயம். ஆனால் 107 படங்கள் தாண்டி ஓடிக்கிட்டே வந்துருக்கேன். அதுக்கு காரணம் இவங்க தான். உங்கள் எல்லாரோட திருவிடைகளும் நன்றி சொல்லி, நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.